உள்நாட்டிலேயே இராணுவ தளவாட உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பெரும் வளர்ச்சியடையும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று பாதுகாப்புத்துறை சார்ந்த தற்சார்பு இந்தியா விழிப்புணர்வு வார திட்டத்தை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்நாட்டிலேயே இராணுவ தளவாடங்களை அதிக அளவுக்கு உற்பத்தி செய்வதன் மூலம் இறக்குமதி செலவு குறைந்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வளர்ச்சி பெறும் என்று தெரிவித்தார். பாதுகாப்புத்துறையின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நவீன டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். உள்நாட்டு இராணுவ தளவாட உற்பத்தியை அதிகரிப்பதற்காக 101 வகையான இராணுவ தளவாட இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டு இருப்பதாகவும், சுயசார்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு தரப்பினர்களுடன் கலந்தாலோசித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2020-24 ஆண்டுக்குள் இந்த திட்டம் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றும், அடுத்த 7 ஆண்டுகள் முப்படைகளுக்கும் தேவையான 400,000 கோடி அளவிலான தளவாடங்கள் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்படும் என்றும், துப்பாக்கிகள், சரக்கு போக்குவரத்து விமானங்கள், ரேடார்கள் ஆகியவை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள ஆர்வம், உள்ளடக்கிய தொழில் வாய்ப்பு, முதலீடு, உள்கட்டமைப்பு மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியடையும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.